எனக்கு எக்கச்சக்கமா பணம் வந்து குவியணும். ஐயா உங்களுக்கு லாட்டரியில கண்டிப்பா பரிசு விழுன்னு சொன்னேன், நான் சொன்ன மாதிரியே விழுந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா ஜாமி, உங்க வாய்க்கு ஒரு மூட்டை சக்கரை அள்ளி கொட்டணும். ஒரு மூட்டை சக்கரை அள்ளி அவர் வாயில கொட்டினா அவர் வாய் கிழிஞ்சிடாது? கணக்கு கிழியதுன்றீங்களா? ஐயா ஒரு நிமிஷம். என்ன சாமி? உங்களுக்கு லட்ச ரூபா விழுந்த உடனே அதுல பாதிய ஐயப்பனுக்கு காணிக்கையா செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டீங்க, இது வரைக்கும் செலுத்தாம இருக்கீங்களே. சாமி ஐயப்பனுக்கானே மகா கட்டிக்காரன், எங்க எனக்கு 2 லட்சம் ரூபாய் விழுந்தா தனக்கு 1 லட்சம் ரூபாய் தருவானோ தரமாட்டானோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவனே 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டான். பாக்கி 1 லட்சத்தை தான் எனக்கு கொடுத்துருக்கான். அதுலயும் பாருங்க கவர்மெண்ட் காவாசி டாக்ஸ்னு பிடிச்சிட்டாங்க. சாமி நியாயமா பார்த்தா ஐயப்பன் தான் எனக்கே தரணும். சாமியே சரணம் ஐயப்பா. கணக்கு ஐயா பாயா, நீங்க முன்னால போங்க, நான் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துறேன். ஆஹா பாத்தீங்களா சாமி, சாமிநாதன் பேரை வச்சுக்கிட்டு சாமிக்கே துரோகம் பண்றாரு. இவரெல்லாம் நல்லா இருப்பாருன்றீங்க? அது எப்படிங்க நல்லா இருப்பாரு? ஒரு காலத்துல உங்க அப்பா முதலாளியா இருக்கும் போது இவங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தாரு. இப்போ இவங்க அப்பா செஞ்ச துரோகத்தினால அவரு முதலாளி ஆயிட்டாரு, நீங்க கணக்கு பிள்ளை ஆயிட்டீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு ஐயப்பன் சும்மா விட மாட்டாருங்க. சாமி சும்மா விட்டாலும் நான் சும்மா விட போறது இல்லைங்க. என்ன செய்ய போறீங்க? ஒரு நிமிஷம் காதை கொடுக்குறீங்களா? எதுக்கு? கடுக்க நான் கழட்டிட மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்லத்தான். இந்த நல்ல காரியத்துக்கு நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். சரி செய்யறேன். அர்ச்சனையே ஆரம்பிச்சிருக்கேன். சாமியே சரணம் ஐயப்பா. வரட்டுங்களா? வாங்க. ஏன் டாடி, நான் லவ் பண்ண உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? உன் ஜாதகத்தை பாக்குறதுக்காக ஆள் ஐயர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சேரு. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஊர்வசி மாதிரி இருக்கிற என் பொண்ணுக்கு பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளையா கிடைக்கணும். அவனை வச்சு நான் கொள்ள கொள்ளையா காசு சம்பாதிக்கணும். ராகு கேது சூரிய மேடு சுக்கர மேடு அடுத்த மேடு சோழ மேடு. நீங்க என்ன விவரம் முடியாத ஆளா இருக்கீங்களே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆண்டா அப்புறம் இங்க போட்ட விட்டுற கூடாது, நான் சொன்னபடியே சொல்லணும், அப்பதான் அவர் நம்புவார். கவலையே படாதீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு பொய்ய சொல்றது தப்பே இல்லைங்கிறேன். என்ன சாமி? வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். ஜாதகம் பாத்தீங்களா? எல்லாம் பாத்துட்டேன். ஐயா உங்க பொண்ணோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த அங்காரசனி இடம் மாறி இப்ப உச்சகட்டத்துல வந்து நிக்கிறேன். அப்ப இனிமே தான் இவருக்கு நேரம் சரியில்லைன்றீங்க? இல்ல இல்ல, இதுதான் சரியான நேரம்னு சொல்ல வந்தேன். ஒரு வாரத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்றது நல்லது. அப்படி பண்ணிட்டா உங்க வீட்டுல இருக்கிற தவிடெல்லாம் பொண்ணாயிடும். அப்படின்னா 50 மூட்டை தவிட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? நிறுத்தியா? சாமி நீங்க சொன்னபடியே இந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அப்படியே செய்யுங்க. அப்ப நான் வரட்டா? வாங்க வர. யோ கணக்கு, இப்ப மாப்பிள்ளைக்கு என்னையா பண்றது? ஏன் நான் இல்ல? யோ நீயா? அது இல்லங்க, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். முதலாளி என் கைவசம் பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ள இருக்காரு. அப்படியா? ஆமாங்க, அவரை சுத்தி எப்பவுமே ஜே ஜே ஜேன்னு கூட்டம். கணக்கு அந்த மாப்பிள்ளைய அமுக்கு. ராப்பிச்ச சோத்துலயே கைய வைக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? பரம்பரை பிச்சைக்காரன். உங்களுக்கு இந்த தொகுதியில எல்லா ஊடு நம்ம ஊடு மாதிரி தான். நீ துண்ணு. ரொம்ப நன்றிண்ணே. போத்துங்களா? இல்ல ராஜா குடுத்துதான் நான் சாப்பிடணும். அது நம்ம ஊர்ல ராஜா கூட சோத்துக்கு லாட்டி அடிக்கிறாங்களா? அதுல என்ன ராஜாங்கிறது நம்ம இருக்கிற சிறுத்த புலி. புலியா? புலியா? பயப்படாதுங்கண்ணே, அது ஒண்ணும் செய்யாத. ஒண்ணும் செய்யாத? தெரிய பாத்தியா பூனியா இருக்க போகுது. நாம என்ன கூட்டி அந்த காமிக்கட்டுமா? போப்பா
அம்மா தாயே சோறு போடுங்கம்மா. அம்மா ஏ ரா பிச்சை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன தேடுற நீ? இந்த வாரம் இந்த தொகுதியில் தானே பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தொகுதியா? இவர் பெரிய எம்எல்ஏ. கேவலம் பேசாத, தடால் நான் மந்திரி ஆனால ஆயிடுவேன். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அம்மா என்ன தேடுற நீ? இனிமே நீ பிச்சை எடுக்க வேண்டிய தேவையே இல்ல. எனக்கு பதிலா நீ பிச்சை எடுத்து தரங்கறியா? இந்த பாரு, அலுத்த கத்து உன் பக்கம் அடிக்குது. குப்பையில இருக்க உன்ன கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைக்க போறேன். கோபுரத்துலயா? என்ன சொல்ற நீ? இனிமே நீ வீடு வீடா அலைய வேண்டிய தேவையே இல்ல. உன் வாழ்க்கை பூரா வசதியா ஒரே வீட்டுல உட்கார்ந்து திங்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, நான் சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும். நீ என்ன சொல்லல கேக்குறா? முதல்ல நீ குளிக்கணும். ஐயோ, அது மட்டும் என்னால முடியாதுங்க. இது பரவாயில்ல, உனக்காக குளிக்கிறேன், ஆனா பல்லு வழுக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் உன்னை ஆளையே மாத்தி காமிக்கிறேன் பாரு. அப்படியா? இத்த பொடி. அம்மா தாயே ரொம்ப நன்றிமா. சாமியார, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பாம்பு பேரை சொல்லி இந்த ஊரை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க போறேன்? உடனடியா இந்த இடத்த காலி பண்ணு. எதுக்கு? இந்த பாம்பு புத்த அடிச்சுட்டு இந்த இடத்துல நாங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறோம். ஐயா, அது காலங்காலமா இருக்கிற புத்து, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். தெய்வம் இருக்கிற இடத்த இடிக்கிறது நல்லது இல்லையா? அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. பாவமாவது புண்ணியமாவது இடிச்சு தள்ளுங்க. ஐயோ, உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஐயோ, அந்த நாகராஜ உங்க பழிவாங்க போட மாட்டான். இடிச்சாதான பழி வாங்குவான். எரிச்சுட்டா டாய், இந்த புத்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா. வேண்டாயா, வேண்டாயா. டாய், ஊத்தின போது நிறுத்துங்களா, கொளுத்துடா. எங்களுக்கு வர இந்த ஆபத்தை ஒரு ராஜாதான்பா தடுத்து காப்பாத்திட்டான். இந்த நன்றிய நான் மட்டும் இல்ல, இந்த நாகராஜன் என்னென்னைக்கு மறக்க மாட்டான்ப்பா. ரொம்ப நன்றி சாமி, நாங்க வரோம். நல்லதுப்பா. மாப்பிள்ள பெரிய ஆளா, அவருக்கு தெரியாத தெருவே கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவருக்கு எல்லா திருவிலையும் விடுக்கான். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு வருமா. சில நேரத்துல பத்து வீட்டு சாப்பாடு ஒரே சமயத்துல வந்து குவியுமா. எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம அப்படியே திணறி போயிடுவாராம். அப்படி ஒரு மாப்பிள்ளையா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. நான் எங்கம்மா கொடுத்து வச்சவன்? நீ தானம்மா கொடுத்து வச்சவ. இனிமே அவருக்கு வரப்போற பத்து வீட்டு சாப்பாட்டையும் பங்கு போட்டு திங்க போறவன் நீ தானம்மா. சும்மா இருங்கப்பா. பாப்பையோ மாப்பிள்ளப்பா. வாங்க வாங்க வாங்க. அது வந்து தவறி விழுந்துட்டாரு முதலாளி. மாப்பிள்ள செலக்ஷன் எப்படி? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். விஷக்கிருமி உள்ள போய் வியாதி பரவிரும், அதனாலதான் தூக்கி பிடிச்சு நிக்கிறேன். தூக்கட்டும் தூக்கட்டும், நல்லாவே தூக்கட்டும். இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். மாப்பிள, யுவர் நேம் பிளீஸ். என்னது உன் பேரை கேக்குறாரு? என் பேரா ராப்பிச்சை. ராப்பிச்சையா? அது ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா பேரு ராப்பிள்ளர், அவருடைய சன்னு பிச்சை. இன்சியலோட ராப்பிச்சைன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா கணக்கு, இதுக்கு முன்னாடி இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. ஏண்டா இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? உன அம்மாவாசிக்கு இந்த வீட்டுல இந்த பொண்ணு தானே எனக்கு சோறு போட்டுச்சு.
நீ பிச்சை எடுக்கற வீரே கிடையாதா? இவரை நீங்க பாத்துப்பீங்க, ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்து வாசல்ல இவர் அடிக்கடி நிப்பாரு. ஏன்னா இவருக்கு அவ்வளவு சொந்தக்காரங்க. ஆமாமா, நான் கூட அங்க நின்னுருக்கேன். நீங்களும் அப்படித்தானா? நம்மாளு அடடே, கடைசியில ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், ரொம்ப சந்தோஷம். மாப்பிள, நீங்க தப்பா நினைக்கலன்னா என் பொண்ணு உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணுமா? கேளுங்க. மாத்திக்கிட்டான். ஏங்க சமாளி மா, கேள்வி கேளு. நான்கு வேதங்களும் சேர்ந்ததுதான் மும்மூர்த்திகளும் சொன்னாரு. பஞ்சபூதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அது எல்லாமே உலகத்துக்குள்ள அடக்கம்னாரு. நிஜமாவே ஒரு பெரிய அறிவாளிப்பா. விரலுக்குள்ளேயே இவ்வளவு வித்தி வச்சிருக்காரு. அம்மா, அவர் பெரிய கில்லாடிமா. மாப்பிள்ளரா பிச்சை. அவ என்னமோ ஒரு விரல காட்டினா, நீ என்னமோ ரெண்டு விரல காட்டினா, அவ உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளே. அப்படி விரல என்னடா பண்ண? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவ ஒரு விரல காட்டி கொல்லிடுவேன்னா, நான் கண்ணு நோண்டிடுவேன்னு. அவ மூணு விரல காட்டி நாமும் போட்டுருவேன்னா, நான் அழிச்சிடுவேன். அவ அஞ்சு விரல காட்டி பலாரம் அரைஞ்சிடுவேன்னா, நான் ஒரே குத்த குத்திடுவேன். எப்படியா சமத்து? உட்காருங்க உட்காருங்க. கணக்கு, மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. இவங்க இல்லாத இடமே இல்லைங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து சத்திரம் சாவடி வரைக்கும் இவங்க சொந்தக்காரங்க தான் முன்னால நிப்பாங்க. அப்படின்னா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல? வருவாங்களா? சாப்பிட்டுட்டு இலைய போட்டவன்னு வந்துட மாட்டாங்க. இலைய போட்டவனே வந்துருவாங்களா? ஆமா மாமா, எங்க சொந்தக்காரங்க சாப்பிடணும்னா தெருமுழுக்க இலை போடணும். சொல்றியா? தெருமுழுக்க இலை போடணுமா? என்ன சொல்றீங்க? அதாவது இவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, வீட்டுக்குள்ள இலை போட்டா இடம் பத்தாதுன்றதுக்காக தெருவுல இலை போட சொல்றாரு. அடேங்கப்பா, அவ்வளவு பேர் இருக்காங்களா? அவ்வளவு ஏன்? இவரை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, நீங்க வாங்க தனியா சொல்றேன். முதலாளி, இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. இவர் சொத்து கணக்கு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடின்னு எண்ண முடியல. அப்படியா? அவ்வளவு ஏன்? இவங்க தாத்தா ஆண்டி பண்டாரா இருக்காரு. என்னது ஆண்டி பண்டாரமா? என்னையா அது ஆண்டி பண்டாரம் பிச்சைன்னு? எங்க குடும்பத்துல ரிச்சாவே பேர் வைக்க மாட்டாங்களா? பேர்ல என்ன வேண்டி கிடக்கு? தொழில் தாங்க வேணும். இவங்க தாத்தா கடல்ல கண்ணு கட்டிய தூரம் இடமே வாங்கி போட்டிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். கடல்ல இடமா? கப்பலுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு சொந்தமா பிளேன் இருக்கு, ரயில் இருக்கு, போஸ்ட் ஆபீஸே இருக்குன்னு பாத்துக்கங்களேன். போஸ்ட் ஆபீஸ் கவர்மெண்ட் சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அதாவது இவங்க வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வர முடியலங்கிறதுக்காக இவங்க சொந்தமாவே போஸ்ட் ஆபீஸ் வச்சுக்கிட்டாங்க. அட எங்கப்பா? நானும் போய் கொஞ்ச நாள் தொடக்கறியா? நானே முயற்சி பண்ணனே முடியலையே. அதனாலதானே இவர் இங்க கூட்டு வந்திருக்கேன். முதலாளி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, மாப்பிள்ள மனசு மாறிடுவாரு. சட்டு புட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கணக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாப்பிள்ளைய ஒரே அம்முக்கு அமைக்கிறேன். ஏமா நின்னு இருக்க? மாப்பிள்ளைக்கு சோறு போடு. ரொம்ப வேர்க்குது, சொக்காய் அவுத்துட்டா. ஏதாவது சொக்கா வாங்கும் போது கடையில என்னமா கொடுத்தான். ஆ சோற இருங்க. அம்மா தாயே. என்னையாது? ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு அம்மா மேல ரொம்ப பாசம். எப்பவும் சாப்பிடும் போது அம்மா தாயே அப்படின்னு அவங்களை நினைச்சிட்டு தான் சாப்பிடுவார். அம்மா ரெண்டு அம்மா. அடாடா, தாய் குலத்து மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு பாசம். மாப்பிள்ள சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அப்பால நான் சாப்பிட்டுக்கிறேன். எச்சில சாப்பிடுறீங்களா? பாத்தீங்களா மாப்பிள்ளையோட பெருந்தன்மைய? என்னையா சொல்றேன் முதலாளி? தமிழ்நாட்டுல புருஷன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய பொண்டாட்டி சாப்பிடுறது பழக்கம். மேல் நாட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய புருஷன் சாப்பிடுறது பழக்கம். அது சரியா? ஏன் எச்சிய சாப்பிடறீங்க? உங்க மேலே ஒரு பிரியம் தான். இப்ப உங்க சம்சாரம் இருக்கட்டும், அவங்களையும் கேட்பாரு. அவங்க எச்சிய எச்சி பிரியர். அடாடா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். எச்சி மாப்பிள்ள. கணக்கு ஐயா, மாப்பிள்ள என் பொண்ண கண்கலங்காம பாத்துக்குவாரா? பிச்சை எடுத்தவர்களா பாத்துவாரு? அது புரியா எனக்கு? என்னால அதாங்க முடியும். கணக்கு ஐயா, அடி முறத்த. சரியா?
என்னங்க இது ட்ரெஸ்? இதான் என் சொந்த ட்ரெஸ், காத்து ஓட்டமாக்குது, வேணுமா? அது என்னது? பாலு. பாலு? அம்மா தாயே, நீங்களும் உங்க புள்ள குட்டிங்களும் 100 வயசு நல்லா இருக்கணுமா? நான் இன்னும் 4 ஊர் போனும். என்னங்க இது? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பிச்சைக்காரன் மாதிரி அடிக்கடி நடந்துக்கிறீங்க? ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கேக்குற கேள்வியா அது? அதுவும் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல, ரா பிச்சைக்காரன். அம்மா தாயே, பிச்சை போடு தாயே. எந்த ஜாதிக்கார உங்க குரல்? எங்க போறாரு அவரு? என்ன மறந்து கூட்டியா? போன அம்மாவை தண்ணிக்கு உன் கையில நானும் சோறு வாங்கிட்டோம். அப்போ நீங்க உண்மையிலே பிச்சைக்காரனா? சாதாரண பிச்சைக்காரன் இல்ல, பரம்பரை பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரன், இனிமே நீ பிச்சைக்காரி. நம்பவே முடியலையே. எல்லாத்தையும் கீச்சு விட்டுக்க நம்புற மாதிரி இருக்கும். உங்க கணக்கு புள்ள உங்க அப்பாவை பழி வாங்க இந்த வேலையை பண்ணிட்டாரு. எனக்கு பேண்ட் சோக்கா எல்லாம் மாட்டி உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. நீங்களும் நல்லா ஏமாந்துட்டீங்க. ஏமாத்துட்டோமா அப்பா? பொண்ணு அப்பா அப்பான்னு கூப்பிடுதியா? பொண்ணு உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடாமா? மாமா மாமா நான் கூப்பிடும். அது இல்லையா, பொண்ணு கத்துதையா? என்னன்னு போய் பாத்துட்டு வந்து இருங்க. பொண்ணு கத்தலைங்க, நீ என்னையா சொல்ற? நீங்க விவரம் இல்லாத ஆளுங்க. சின்னஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதுல முதலீடு பாருங்க, அதுல அப்படி இப்படித்தான் இருக்கும். நாமெல்லாம் அப்படி இப்படி இல்லையா? நாம எப்படி அப்படி இருந்தா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னங்க அப்பா. என்னம்மா என்னாச்சு? அப்பா நாம மோச போயிட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? படிச்சவன் பணக்காரன், போர்ல இருந்து வந்தவன் சொல்லி எனக்கு கட்டி வச்சீங்களே. அவர் படிச்சவரும் இல்ல, பணக்காரரும் இல்ல, பிச்சைக்காரர்ப்பா. நீ சொல்றதா உண்மையா? உண்மைதான் மாமா. நான் சாப்பிடுற 10 வீட்டு சாப்பாட்டு மேல சத்தியமா சொல்றேன், நான் ராப்பிச்சைக்காரன் தான். ஏ கணக்கு, அட பாவி, கூட இருந்தே குடி படிச்சதில்ல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணிருப்பாட்டுக்கு? பேசாம பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இந்த கணக்கு புள்ளதான் என்ன பெரிய பணக்காரனாக்குறேன் சொல்லி இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. இதை ஏண்டா அப்பவே சொல்லல? சொன்ன உதப்பேன்னாரு. இப்ப ஏண்டா சொன்ன? அவர் தான் ஓடிட்டாரே. டேய் கணக்கு, நீ எங்க போனாலும் நான் உன விட மாட்டேன். பரவாயில்ல விட்டுருங்க, நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டியது பாப்போம். எம்னா வா, அதுக்கு போவோம். என் பொண்ணு மேல கைய வச்ச உன்னை கொலையே பண்ணிடுவேன். வெளியில போட. அப்பா அவர் போக வேண்டாம்ப்பா, எல்லாம் என் தலை எழுத்து. தொட்ட தாலி கட்டின புருஷன் கூட தானே பண்ண வாழணும். தாலி என்னம்மா தாலி? போலி வேஷத்துல கட்டின தாலி தானே, அது தெரிஞ்சா போகுது. நீ உள்ள போமா, இப்ப போக முடியல. பிச்சைக்கார நாயே, கூப்பிட்டீங்களா? வெளியில போட. நான் எங்க மாமா போவேன். எங்கேயாவது பசியத்து தொழிலா? என்ன சமாச்சாரம்? உங்க ஊர் கோயில்ல கொள்ளை நிக்கிறத மறந்துட்டியா? மறக்கலடா, ஞாபகம் இருக்கு. இந்த வருஷம் உங்க ஊர் கோயில்ல வருமானம் நிறைய வந்திருக்காமே, உண்டியல நீ உடைக்கிறியா இல்ல நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே கோயில் உண்டியல உடைச்சு வழக்கம் போல உங்க பங்க அனுப்பிச்சுடுறேன். காரியத்தை முடி, வழக்கப்படி 50-50, அதாவது பாதி உனக்கு மீதி எங்களுக்கு. மாமாவோட ஜீப்ல அந்த ரவுடி பையன் எங்க போறான்?
நீ போ. என்னுடைய மானம் மரியாதை கௌரவம் தான் என்ன விட்டு போயிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என் மகளும் என்ன விட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிறுத்த புலி சின்ன பயலம் தான். அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உடனே தீர்த்து கட்டு. முதலாளி, ஆளு வச்சு தீர்த்து கட்டணும்னா அதை நாம தான் செஞ்சிருக்கணும், ஊருக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு புது ஏற்பாடு வச்சிருக்கேன். என்ன? நாகப்பா. நாகப்பா ஐயா கிட்ட திறந்து காட்டுடா. என்னது? கருணா இத வச்சு உங்க எதிரிகளை தீத்து கட்டிடலாம். நல்ல ஐடியா. அந்த சிறுத்த புலியும் சின்ன பயனும் துடி துடிச்சு சாகணும். உடனே ஜீப்ல புறப்படுங்க. சரி முதலாளி, வாடா.
மறக்க மாட்டோம். எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும், அதான் எங்க ஆசை.